ஹலோ, ஹாய், வணக்கம். அன்புடன் பிரியா. ஸோ இன்றைக்கி சிம்பிள் மேக்கப் லுக் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஃபர்ஸ்ட் என்னோடய ஃபேவரட் சிட்டாஃபில் மாய்ஸ்சரைசிங் க்ரீம் எடுத்துகிட்டு ஃபேஸ் ஃபுல்லாக நல்லா ஸ்ப்ரெட் பண்ணி நல்லா மசாஜ் பண்ணிக்கிறேன். இது ரொம்ப ரொம்ப முக்கியம். மேக்கப் நீங்கள் சிம்பிளாக எந்த ஒரு மேக்கப் பண்ணுறதா இருந்தாலும் மாய்ஸ்சரைசர் அப்ளை பண்ணணும். அப்போ தான் அந்த மேக்கப் கொஞ்சம் நேரமாவது லாங் லாஸ்டிங்காக இருக்கும், ஈவன் அவுட்டாக இருக்கும், பேட்சியாக இல்லாமல் இருக்கும், ட்ரையாக இல்லாமல் இருக்கும், ஃப்ளாலெஸ்ஸாக பார்க்க இருக்கும். ஸோ டேக் யூர் ஓன் டைம் டு டூ திஸ். ஸ்கின்ல அந்த மாய்ஸ்சரைசர் சோக் ஆகிறதுக்குள்ளே நான் வந்து ஸ்பூலி ப்ரஷ் எடுத்து அப்வர்ட் டைரக்ஷனில் ப்ரஷ் பண்ணிக்கிறேன் ஐப்ரோஸ். தென் நான் ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறேன் த்ரூ மை ப்ரோமேட். நீங்கள் வந்து ஐப்ரோ பென்சில் கூட யூஸ் பண்ணலாம். நான் இன்னைக்கு ஐப்ரோஸ் எடுக்கவே இல்லை, ரொம்ப ரொம்ப மோசமாக இருக்கு என்னோட ஐப்ரோஸ். ஷேப் கொண்டுட்டு வர்றது ரொம்ப கஷ்டம். நான் ஃபில் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் என்னால் முடிஞ்ச அளவு கொஞ்சம் பார்க்க நீட்டாக ஃபில் பண்ண போகிறேன். ஸோ இஃப் யூ ஆர் கோயிங் சம்வேர் அவுட் சைடு தானா, கண்டிப்பாக ஐப்ரோஸை நல்லா ஷேப் பண்ணிட்டு போங்க. அதர்வைஸ் ஐப்ரோஸை ஃபில் பண்ணுறதுக்கு ரொம்ப டைம் எடுக்கும். ஆஃப்டர் யூ ஃபினிஷ் அந்த அப்வர்ட் டைரக்ஷனில் திருப்பியும் ப்ரஷ் பண்ணணும். அப்போ தான் தெரியும் எங்கே நம்ம ஃபில் பண்ணியிருக்கோம், எங்கே ஃபில் பண்ணலைன்னா அகேன் யூ கேன் ரீடூ தட். ஸோ அந்த தான் நான் பண்ணிகிட்ருக்கேன். இது எப்போ நம்ம முடித்தாலுமே நம்ம வந்து அப்வர்ட் டைரக்ஷனில் ஸ்பூலி ப்ரஷ் வச்சு ப்ரஷ் பண்ணணும். ஸோ தட் அப்போ தான் உங்களுக்கு டிஃபைன்டாக என்ன நடந்திருக்கு, எங்கே கேப்ஸ் இருக்குன்றது தெரியும். ஆஃப்டர் விச் ஆரஞ்ச் கரெக்டர், என்னோடய ஃபேவரட் க்ரைலனோடது. எலிகல் ஆரஞ்ச் கரெக்டர் கூட யூஸ் பண்ணலாம், அது ரொம்ப திக்காக இருக்கும். டார்க் ஸ்கின் பீப்புள் எலிகல் ஆரஞ்ச் கரெக்டர் யூஸ் பண்ணுங்கள். கொஞ்சம் மீடியம் டு ஃபேர் டோன் உள்ளவங்க க்ரைலோனோடது யூஸ் பண்ணுங்கள், ரொம்பவே சூப்பராக இருக்கும். ஸோ எனக்கு டார்க் சர்க்கிள்ஸில் யூஸ் பண்ணியிருக்கேன், அரவுண்ட் மை மவுத் ஏரியாவும் கொஞ்சம் தேவைப்பட்டுச்சு, அதை மட்டும் ஃபில் பண்ணியிருக்கேன். இந்த ஆரஞ்ச் கரெக்டர் பேட்சியாக இல்லாத மாதிரி நல்லா பிளெண்ட் பண்ணி விடணும், அதுதான் ரொம்ப முக்கியம். லிப் க்ளாஸ் கண்டிப்பாக லிப் வந்து ஹைட்ரேட்டிங்காக வச்சுருக்கணும். நான் இன்றைக்கி மேட்டிஃபை ஃபினிஷ் லிப்ஸ்டிக் யூஸ் பண்ணுறேன், அதனால நான் பண்ணிக்கிட்டேன். எல்ஏ கேர்ள் கன்சீலர் யூஸ் பண்ணியிருக்கேன். இது வந்து ஹைலைட்டர் இல்லை, கன்சீலர். என்னோடய டோனுக்கு மேட்ச் ஆகிற சேம் கலர் எடுத்து நான் ஜஸ்ட் அந்த ஆரஞ்ச் கரெக்டரை கவர் பண்ணுறதுக்காக எடுத்திருக்கேன். அதை ஃபிங்கர்ஸாலே, ரிங் ஃபிங்கர்ஸாலே நீட்டாக பிளெண்ட் பண்ணுறேன். ட்ராக் பண்ணாதீங்க, ட்ராக் பண்ணால் ப்ராடக்ட் வேஸ்ட் ஆகும், டேப் பண்ணுங்கள். ஸோ நான் குவிக்காக பண்ணிடுறேன். இது நீங்கள் கண்டினியூஸாக ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஈஸியாக அந்த மாதிரி வரும். ஸோ இனிஷியலி இட் இஸ் கோயிங் டு டேக் சம் டைம், அவ்வளோதான். ஸோ அவ்வளோதான், ஈவன் ஆகிடுச்சுன்னா மற்ற இடமும் இது இந்த கலர் கொண்டுட்டு வரணும். ஸோ ஃபவுண்டேஷன் ரிம்பிள் லண்டன் என்னோடய ஃபேவரட். இந்த ஃபவுண்டேஷன் பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன், உங்களுக்கு தேவைன்னா. இது வந்து 2 pump மட்டும் எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் ஃபேஸ் ஃபுல்லாக ஒரு ஹாஃப் சைடு ஆஃப் தி ஃபேஸ் நான் தேவைப்படுற அளவுக்கு டாட் பண்ணிக்கிறேன். அதுக்கப்புறம் ஐ எம் கோயிங் டு பிளெண்ட் இட் டவுன். நான் எதுக்குன்னா உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியணுன்றதுக்காக நான் பண்ணுறேன். கண்டிப்பாக நெக்கீரியாக மறந்துடாதீங்க. நான் ஒரு கபுக்கி ப்ரஷ் எடுத்துக்கிறேன், நீங்கள் வந்து பிளெண்டர் கூட எடுத்துக்கலாம், பியூட்டி பிளெண்டர். இட்ஸ் யோர் விஷ் கம்ப்ளீட்லி, பட் இது வந்து ஒரு ரொம்ப ரொம்ப ஃப்ளாலெஸ்ஸாக இருக்கும். அஃப்கோர்ஸ் பியூட்டி பிளெண்டரை நான் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், அதனால் இஃப் யூ ஆர் யூஸிங் இன் அ பியூட்டி பிளெண்டர் இன்னமும் ஃப்ளாலெஸ்ஸாக உங்களுக்கு பிகினஸாக இருந்தால் உங்களுக்கு வரும். பட் எனக்கு இட்ஸ் ஓகே, எனக்கு எதாக இருந்தாலும் ஓகேன்றனால நான் இதை எடுத்திருக்கேன். கண்டிப்பாக உங்கள் ப்ராடக்ட் வந்து வேஸ்ட் ஆகிடும், ட்ராக் பண்ணாதீங்க, டேப் பண்ணி விடுங்க, அப்படியே ஸ்ப்ரெட் பண்ணுங்கள். நெக்கில் நான் ஸ்ப்ரெட் ஈவனாக வந்து பிளெண்ட் பண்ணலை, அதனால தான் ஒரு மாதிரி பேட்ச் மாதிரி இருக்குது. த சேம் வே அதர் சைட் நான் பண்ணுறேன். ஸோ குவிக்காக நான் முடிச்சுடுறேன். நம்ம இப்போ இந்த மாதிரி இழுக்கக்கூடாது, இப்போ நான் பண்ணுற மாதிரி டேப் பண்ணணும். பட் நான் அடிக்கடி யூஸ் பண்ணியிருக்கேன், எனக்கு ஹவு டு மேனேஜுன்றது தெரியறனால ஐ கேன் டூ தட். இனிஷியல் ஸ்டேஜ் நீங்கள் கண்டிப்பாக டேப் பண்ணி தான் வந்து உங்கள் ப்ராடக்ட்டை நல்லா பிளெண்ட் பண்ணணும். எல்லா ப்ராடக்ட்ஸோட லிங்க்கும் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அதே மாதிரி ஷேட்ஸும் நான் மென்ஷன் பண்ணுறேன். இது வந்து இப்போ பார்க்க கொஞ்சம் ஃபன்னியாக தான் இருக்கும், ஃபுல்லாக மேக்கப் பண்ணி முடித்தோடனையும் ஈவன் டோனாக இருக்கும். நிறையா ஆட் ஆன் பண்ணதுக்கப்புறம் தான் அது ஃப்ளாலெஸ்ஸான மேக்கப் பேஸ் தெரியும். நான் என்னோடய கன்சீலர் எடுத்து கொஞ்சம் டிஃபைன்டாக தெரியணுன்றதுக்காக ப்ரோஸ்க்கு கீழே பண்ணிக்கிறேன், அதை பிளெண்ட் பண்ணுறேன். ஆக்சுவலி ஐலிட்ஸில் நான் வந்து கன்சீலர்ஸ் யூஸ் பண்ணல, அதனால தான் இப்படி பண்ணியிருக்கேன். ஸோ யா, இது ரொம்ப ரொம்ப முக்கியம். லூஸ் பவுடர் எடுத்து செட் பண்ணுறேன். ஆயிலி ஸ்கின் இருந்தால் நிறைய பவுடர் யூஸ் பண்ணோம், எனக்கு ட்ரை ஸ்கின். ஸோ ஃபவுண்டேஷன்லாம் செட் பண்ணி வைக்கணும், ஒரு இடத்துல ப்ளேஸ் பண்ணி வைக்கணும். அதுக்காக கொஞ்சமாக நான் அப்ளை பண்ணிக்கிறேன். இஃப் சப்போஸ் உங்களுக்கு ஆயிலி ஸ்கின்னால் நிறைய நீங்கள் பவுடர்ஸ் அப்ளை பண்ணணும். இந்த மாதிரி ஃபவுண்டேஷன் செட் பண்ணும்போது லூஸ் பவுடர் இல்லை பனானா பவுடர் அந்த மாதிரி நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம், இன்ஸ்டெட் ஆஃப் காம்பேக்ட். ஐப்ரோஸை கொஞ்சம் டிஃபைன்டாக இருக்கான்னு செக் பண்ணுறதுக்கு நான் அந்த மாதிரி ப்ரோஸை ப்ரஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் பவுடர் நம்ம யூஸ் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதில் கொஞ்சம் பட்டிருக்கும், அதனால் கொஞ்சம் ஒரு சில இடத்துல எனக்கு ஃபில் பண்ணணும்னு தோணுச்சு, அதனால் நான் அகேன் ஃபில்லிங் இட் ஆஃப். அதுக்கப்புறம் ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்துக்கிறேன், அதில் ஒரு நியூட் கலர் ஜஸ்ட் லைட்டாக எடுத்துகிட்டு அதை வந்து ப்ரஷ்ஷை டஸ்ட் பண்ணிவிட்டு அந்த சாக்கெட் ஐயோட சாக்கெட் மேலே ஜென்டிலாக
பிளெண்ட் பண்ணுறேன். இந்த மாதிரி தான் ஆக்சுவலி பிளெண்ட் பண்ணணும், அப்போ தான் வந்து ஸ்மூத்தாக நீட்டாகவும் இருக்கும் ஐஷேடோ பார்க்க. ஸோ இது வந்து ஒரு சிம்பிள் லுக் க்ரியேட் பண்ணால் இந்த மாதிரி பண்ணலாம். பேக் அண்ட் ஃபோர்த் ஐஷேடோ ஒரு ஷேட் எடுத்து சாக்கெட் ஆஃப் த ஐஸில் வந்து இந்த மாதிரி பண்ணிட்டீங்கன்னா ரொம்பவே ஸ்மூத்தான ஒரு ஐஷேடோ லுக் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு கண் ரொம்ப சின்னதாக இருந்தால் கூட இது ட்ரை பண்ணலாம். கொஞ்சம் பெரிய ஒரு பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து, அந்த ப்ரஷ்ஷில் எந்த கலரும் இருக்கக்கூடாது, அதுதான் ரொம்ப முக்கியம், அதை இன்னும் கொஞ்சமே நல்லா பிளெண்ட் பண்ணணும். ஸோ சின்ன ப்ரஷ்னால் கொஞ்சம் இடத்த மட்டும்தான் ஆக்குப்பை பண்ணியிருக்கோம். இந்த பிளெண்டிங் இன்னும் கொஞ்சம் இடம் நல்லா ஸ்ப்ரெட் பண்ணுறதுக்கு தான் பெரிய பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து பண்ணுறோம். அதுக்கப்புறம் சில்வர் கலர் இல்லை கோல்டன் கலர் ஷிம்ரி ஐஷேடோ எடுத்து ஐலிட்ஸில் நான் அப்ளை பண்ணுறேன். நான் கோல்டன் கலர் எடுத்திருக்கேன், இட்ஸ் ஆப்ஷனல். உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா நீங்கள் எந்த மாதிரி அக்கேஷன் போகிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி நீங்கள் இந்த ஐ ஷேடோ கலர்ஸ் நீங்கள் வந்து பிக் பண்ணிக்கலாம். இது வந்து யூனிவர்சல், எந்த ட்ரெஸ்ஸுக்குனாலும் நல்லாயிருக்கும். அஃப்கோர்ஸ் நம்ம ஓனம் லுக் க்ரியேட் பண்ணுறனால டெஃபினெட்லி திஸ் வில் கோ வெரி வெல் டு த ட்ரெஸ். அதனால இதை நான் சூஸ் பண்ணேன். ஆல்மோஸ்ட் டன். இப்போ காஜல், எனக்கு சுத்தமாக காஜல் அப்ளை பண்ணுறது பிடிக்காது, என்னமோ தெரியல. எந்த காஜலுமே எனக்கு பர்சனலாக ஒர்க் ஆனதில்லை. இந்த காஜல் வந்து கார்வே எசென்ஷியல்னு ஒரு இன்ஸ்டாகிராம் ஸ்டோர்லேருந்து எனக்கு கிஃப்ட் பண்ணியிருந்தாங்க. அதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ நான் பண்ணுறேன். திஸ் இஸ் ஸோ குட் அண்ட் இட் இஸ் அன் ஆர்கானிக் காஜல். ஸோ அதுதான் நான் யூஸ் பண்ணுறேன். பினித் வாட்டர் லைன் மட்டும் இல்லை, கீழேயும் கொஞ்சமாக அப்ளை பண்ணிக்கோங்க. ஒரு சின்ன பிளெண்டிங் ப்ரஷ் எடுத்து அதை நல்லா ஸ்மச் பண்ணுங்கள். ஸ்மச் பண்ணும்போது ஒரு நேச்சுரல் லுக் கிடைக்கும், இல்லைனா ஒரு மாதிரி திக்காக இருக்கும் இல்லையா, அந்த மாதிரி இல்லாமல் ஸ்மச் பண்ணும்போது ஒரு சாஃப்ட் லுக் கிடைக்கும். ஐலைனர் இட்ஸ் அப் டு யூ, எந்த மாதிரி ஐலைனர் வேணும், திக்காக வேணுமா தின்னாக வேணுமான்றது. எனக்கு வந்து இந்த மாதிரி இந்த லுக்குக்கு இருந்தால் நல்லாயிருக்கும்னு நான் நினச்சி இது மாதிரி அப்ளை பண்ணிக்கிறேன். இட்ஸ் கம்ப்ளீட்லி யுவர் சாய்ஸ். ஐ மேக்கப், ஐ கலர்ஸ், அதுக்கப்புறம் ஐலைனர், காஜல் எல்லாமே உங்களோட பர்சனல் சாய்ஸ். இஃப் யூ ஆர் கோயிங் டு டூ எனி சார்ட் ஆஃப் மேக்கப், எந்த மேக்கப் பண்ணாலும் இது உங்களோட சாய்ஸ் தான் ஐ மேக்கப் பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஒரு பட்ஸ் எடுத்து பினித் வாட்டர் லைன் கீழே இந்த மாதிரி ஸ்மச் பண்ணி விட்டால் அது வந்து ஸ்மூத்தான சாஃப்டான ஒரு காஜல் இருக்கிற மாதிரி இருக்கும். உங்களுக்கு யாருக்காவது வந்து விங்க் ஐலைனர் வேணும் பட் எனக்கு பர்ஃபெக்டாக வரைய தெரியாதுன்னா அப்படி முடிச்சுட்டு லைட்டாக இந்த மாதிரி ஒரு லைன் ட்ரா பண்ணால் லிட்டில் ஸ்மால் விங் மாதிரி இருக்கும். தென் க்ரீம் கான்டோர் நான் நிறையா அப்ளை பண்ணிட்டேன், லேகல் கான்டோர். ஸோ அந்த ஒரு சைடில் உள்ளதே எடுத்து அந்த நோஸ் எல்லாத்துலேயுமே அப்ளை பண்ணிட்டேன். அதை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணணும், ஏன்னா டார்க் ஷேடாக இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து தெரியாமல் இருக்கணும்னா நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணணும். யூஸ்வலி நான் பவுடர் கான்டோர் மட்டும்தான் யூஸ் பண்ணுவேன், கொஞ்சம் நேரம் ஃபோட்டோஸ்லாம் எடுக்கணும்னு நினச்சேன், அதனால தான் க்ரீம் கான்டோர் வந்து லாங் லாஸ்டிங்காக இருக்கும், அதனால தான் க்ரீம் கான்டோர் யூஸ் பண்ணுறேன். ஒரு பிளெண்டர் எங்கேயோ மிஸ் பண்ணிட்டேன், எங்கேன்னு தெரியல. ஸோ அதனால் ஃபிங்கர்ஸாலேயே நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிறேன். இனிஷியலி நம்ம வந்து நிறைய டூல்ஸ் தேவைப்படும், நம்ம ஆனால் டெக்னிக்ஸ் எல்லாமே தெரிஞ்சிச்சுன்னா நம்ம எதுவுமே இல்லாமே சிம்பிளாக பண்ணிக்கலாம். ஸோ அந்த அதர் சைட் ஆஃப் நோஸ் வந்து நிறைய கான்டோர் அப்ளை பண்ணனால லைட்டாக என்னோடய கன்சீலர் எடுத்து யூஸ் பண்ணிக்கிறேன். நான் ஹைலைட் பண்ண போகிறது இல்லை, ரொம்ப அப்ரப்டாக தெரியும் சின்ஸ் டே லைட் வீட்டில் இருந்தானே இருக்கிறனால. தென் எனக்கு ரொம்ப 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 பிடிச்ச ஃபேவரட் ஆத்ருதமோட சீக்கன் லிப்பன் சீக் டென்ஸ் எடுத்துக்கிறேன். அதை கொஞ்சம் தான் எடுத்து நல்லா ஈவனாக பிளெண்ட் பண்ணுறேன், ஸோ தட் நேச்சுரல் அந்த ஃப்ளஃபி ஆன ஒரு சீக் கிடைக்கும். உங்களுக்கு பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன், கொஞ்சம் க்ளாஸியாக இருக்கும், நல்லாவும் இருக்கும். அகேன் கான்டோர், பவுடர் கான்டோர், கே பியூட்டி, அதுக்கப்புறம் ப்ரஷ் எடுத்து அந்த க்ரீம் கான்டோர் பண்ணதுலேயே லேஸாக அப்ளை பண்ணுறேன். அவ்வளோதான், பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ், ஜா லைன், ஃபோஹெட் எல்லாமே பண்ணுறேன். அதுக்கப்புறம் வெட் அண்ட் வைல்டோட லிப் லைனர் யூஸ் பண்ணி லிப்பாக அவுட்லைன் அப்ளை பண்ணிக்கிறேன். என்னோடய ரொம்ப 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 ஃபேவரட்டான ஒரு ஷேட்னா இது. இது இப்போ கிடைக்குதா இல்லையான்னு கூட எனக்கு தெரியல, பட் திஸ் இஸ் ஸோ வெர்சடைல். டார்க் ஸ்கின் பீப்புள், லைட்டர் டோன், யாராக இருந்தாலும் இந்த ஒரு பர்டிகுலர் லிப் லைனர் இருந்தால் போதும், இட் வில் பி மோர் சூட்டபிள். இந்த டிஸ்கைஸ் காஸ்மெட்டிக்ஸோட லிப்ஸ்டிக் லைட்டாக யூஸ் பண்ணுறேன். தென் தட்ஸ் இட் ஃபார் மேக்கப். அதுக்கப்புறம் ஹைலைட்டர் எடுத்து சுகர் காஸ்மெட்டிக்கில் உள்ள ஹைலைட்டர் எடுத்து கொஞ்சமாக ஹைலைட் பண்ணிக்கிறேன், ரொம்ப கம்மியாக தான், மினிமலாக, பிரிட்ஜ் ஆஃப் தி நோஸ். அதுக்கப்புறம் இன்னர் கார்னர் ஆஃப் மை ஐஸ், தட்ஸ் இட், ஆல்மோஸ்ட் டன். இப்போது நம்ம சாரீக்கு போகலாம். கொஞ்சம் பேர் ட்ரேப்பிங் வீடியோ வந்து பண்ணுங்கன்னு சொல்லியிருந்தீங்க, எனக்கு ஃபுல் ஃப்ளெஜ்டாக இந்த வீடியோவில் காமிக்க முடியல டியூ டு லைட்டிங். அதுக்கப்புறம் என்னோடய குட்டிஸ் அங்கேயும் வந்துட்டு இருந்தாங்க. சிம்பிளாக பார்த்துக்கோங்க, இதுதான் ரொம்ப முக்கியம். பிகாஸ் நம்ம எவ்வளோ தூரம் ஸ்டார்டிங்கில் நீட்டாக பண்ண சாரி எண்டிங்கில் நம்ம ஃபினிஷ் பார்க்கும்போது நீட்டாக இருக்கும். ஃபுல்லாக டக்இன் பண்ணணும், ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபுல்லாக பண்ணுறதுக்கு முன்னாடி
ஃபர்ஸ்ட் ஒரு நோட் பண்ணிக்கணும். அதுக்கப்புறம் கண்டிப்பாக அந்த பல்லுவில் ப்ளீட் பண்ணுறது ரொம்ப ஈவனாக நம்ம ப்ளீட் பண்ணணும். ஆக்சுவலி நிறைய இருக்குது இந்த சாரீ ப்ளீட்டிங்கில். நான் வந்து செப்பரேட்டாக ஒரு வீடியோ சீக்கிரமாகவே உங்களுக்காக அப்லோட் பண்ணுறேன். இப்போதைக்கு இதை அட்ஜஸ்ட் பண்ணிக்கோங்க. நான் என்னோடய கைகளால் தான் பண்ணுவேன். நிறைய பேர் டூல்ஸ் வச்சு கூட பண்ணுறாங்க. இட்ஸ் ஓகே, இட்ஸ் அப் டு யூ. ஆக்சுவலி சிம்பிளாக இது எல்லாத்தையுமே நம்ம வந்து எடுத்துகிட்டு அலைன் பண்ணி அரேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் உடனே நம்ம பின் பண்ணி செக்யூர் பண்ணணும். ஸோ இந்த மாதிரி நீங்கள் அரேஞ்ச் பண்ணும்போது ஃபர்ஸ்டில் உள்ளது கொஞ்சம் தள்ளி, அப்புறம் வர்றது கொஞ்சம் கொஞ்சம் தள்ளி, அந்த மாதிரி வச்சுட்டு நீங்கள் பின் பண்ணுங்கள். ஸோ தட் இட் வில் பி ஈஸி ஃபார் யூ டு யூனோ சாரீ வந்து நீங்கள் போடும்போது ரொம்ப நீட்டாக உங்களுக்கு பார்க்குறதுக்கு இருக்கும். ஸோ தட்ஸ் வை. மேக்கப் லுக்காக இருந்தாலுமே ஹேர் கம்ப்ளீட் பண்ணலைன்னா அது கம்ப்ளீட்டாக இருக்காது. இதுக்கு நான் சிம்பிள் பன் தான் பண்ணியிருந்தேன், அதாவது கொண்டை. அப்கோர்ஸ் மல்லிகைப்பூ இருக்கணும், ரொம்பவே நல்லாயிருக்கும் ட்ரெடிஷ்னல் லுக்குக்கு. என்கிட்ட இல்லை, அதனால் என்னோடய பொண்ணோட ஆர்டிஃபிஷியல் ஃப்ளவர்ஸ் தான் யூஸ் பண்ணியிருந்தேன். ஐ ஹோப் உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்.